கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட பார்த்தோம்னா கோவிஷீல்டு தடுப்பூசி சர்வதேச அளவில் வாபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சமீபத்தில் லண்டன் உயர் நீதிமன்றத்தில் ஆஸ்ட்ராசெனகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், அவங்க தான் வந்து ஆக்சுவலி இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற வேக்சினை உருவாக்கியிருப்பாங்க. அவங்களும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் இந்த கோவிஷீல்டு வேக்சினை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க லண்டன் உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, நமக்கு இந்த வேக்சின் கோவிஷீல்டை பயன்படுத்துறதுனால நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை இன்னும் டீப்பாக போய் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டோஸ் போட்ட ஒரு ஃபஸ்ட்டு 21 டேஸில் வந்து நமக்கு இந்த பிளட் கிளாட்டிங், ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஐரோப்பாவை சேர்ந்த இந்த மருத்துவ வாரியம் வந்து என்ன கொடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க, மருத்துவ ஆணையம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த கோவிஷீல்டு வேக்சினை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இதுக்கப்புறம் என்ன ஒரு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அந்த சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அவங்களோட அந்த கோவிஷீல்டு வேக்சினை வந்து வாபஸ் பெறுறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறத திரும்பி வாங்கிக்கிறாங்க. இதனால இவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி கொரோனா வைரஸோட வேரியன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, திரிபுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எஃபெக்டிவ் வேக்சின்ஸ் இன்னஃபார்ம் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் வேக்சினை வந்து திரும்ப பெறுறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு நிறுவனம் வந்து செய்திக்குறிப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, தாயகத்துக்கு ரூபாய் 9 லட்சம் கோடி இந்தியர்கள் உலக சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க சம்பாரித்து அவங்க வீட்டுக்குன்னு அனுப்பக்கூடிய காசு இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறத பார்த்தோம்னா 111.22 பில்லியன் டாலர்ஸாக வந்திருக்கு. ஸோ இந்த இதுவரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு நாடுமே 100 பில்லியன் டாலர்ஸே தாண்டினதில்ல, நம்ம 111.22 பில்லியன் டாலர்ஸை வந்து தாண்டியிருக்கோம். ஓகேங்களா? இங்கிலீஷில் அதுக்கு ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இருந்து சம்பாரித்து நம்ம வீட்டுக்கு காசு அனுப்புறது. ஸோ அதில் இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐநாவோட சர்வதேச புலம்பெயர்வு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான், இன்டர்நேஷனல் மைக்ரேஷனுக்காக பார்ப்பாங்க. ஸோ வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத 2024 வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2024 வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் இந்த தரவுகளை வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியா தான் பார்த்தோம்னா 111.22 பில்லியன் டாலர்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா மெக்சிகோ, தேர்ட் பிளேஸில் வந்து சைனா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டாப் 10 கொடுத்துருக்காங்க, நம்ம டாப் 3 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்தியா, மெக்சிகோ, அடுத்தது சைனா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு தரவரிசையும் வெளியாகிருக்கு. அதில் பார்த்தோம்னா இந்தியா 3வது பெரிய சூரிய சக்தி உற்பத்தியாளர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த எம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, ஓகேங்களா? சோ எம்பர் அப்படிங்கற அந்த ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சூரிய அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மின் உற்பத்தி திறனை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில ஒரு ரிப்போர்ட்டையும் நமக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த வகையில வேர்ல்டுலயே இந்த சோலார் பவரை ப்ரொடியூஸ் பண்றதுல உலகத்திலேயே முதல் நாடா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, செகண்ட் வந்து அமெரிக்கா இருக்காங்க, தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கோம் நம்ம இந்தியா வந்து இருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஜப்பான் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருந்திருப்பாங்க, அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு இந்தியா இப்போ டாப் 3ல வந்து வந்திருக்காங்க, தேர்ட் பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு. அந்த வகையில பாக்குறப்போ நிறுவப்பட்ட ஆற்றல் திறன் அடிப்படையில் இந்தியா 8வது இடத்துல இருக்காங்கன்னா 5th பிளேஸ்ல வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்டால்டு பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி பவர் மினிஸ்ட்ரி படி எவ்வளவு சொல்றாங்கன்னா 448 GW இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்தியா வந்து டாப் 5ல வந்து இருக்கும். சோலார்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்ம டாப் 3ல இருக்கும். ஸோ இது எல்லாத்திலையும் வேர்ல்டு லெவல் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா சைனா வந்து இருக்காங்க. ஸோ உலக அளவில் எடுத்து பார்க்குறப்ப, குளோபலாக எடுத்து பார்க்குறப்ப நமக்கு 100% எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதில் 30% வந்து ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நியூக்ளியர் எனர்ஜியும் இன்க்ளூட் பண்ணுறப்ப 100% எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னா 40% வந்து நமக்கு ரினியூவபிள் ப்ளஸ் நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து தான் வருது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த கோல் பேஸ்டு பவர் பிளான்ட், இந்த ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனுடைய யூசேஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் கம்மியாகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் போக பார்த்தோம்னா இந்த கோலோட யூசேஜ் கம்மியாகிட்டு ரினியூவபிள் எனர்ஜியோட யூசேஜ் அதிகமாயிரும் அப்படிங்கிறதையும் இந்த ரிப்போர்ட்டில் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகளை பார்த்துருக்கோம். அதில் இந்தியாவோட தரவரிசைகளை வச்சு 2 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டீனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.